எப்போதும் போல தன் தொப்பியை அணிந்து கொண்டு எங்களிடம் விடைபெற்றுக் கொண்டார். உணவோ வேறு எது மூட்டையோ எடுத்துக் கொள்ளவில்லை. ஆற்றின் மூன்றாவது கதை ஒரு லத்தீன் அமெரிக்க கதை. ஆசிரியர் ஹோ குமாரேஸ் ரோசா. என் அப்பா ஒரு கடமை தவறாத ஒழுங்கான நேர்வழியில் போகிற ஆசாமி. நான் விசாரித்தறிந்த வரை இந்த அவர் குணங்கள் சிறுவயது தொட்டே வந்தவை. என் நினைப்பிலும் அவர் ரொம்ப மகிழ்ச்சியானவராகவோ அல்லது ரொம்ப சோகம் காப்பவராகவோ இருந்ததில்லை. கொஞ்சம் அமைதியான ஆள்தான். அம்மா தான் வீட்டில் அரசாட்சி. எல்லோரையும் என்னை என் தங்கையை என் சகோதரை திட்டிக்கொண்டே இருப்பாள். ஆனால் ஒரு நாள் என் அப்பா ஒரு படகு வாங்கலானார். அது பற்றி ரொம்பவும் ஈடுபாடு கொண்டார். மிமோசா மரத்தில் அவருக்கென்று பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டது. அது ஒரே ஒரு ஆளுக்கானது. அது ஆனால் 20 அல்லது 30 வருடங்கள் கூட தாக்கு பிடிக்கும்படியாக அது செய்யப்படவிருந்தது. அம்மா தான் அது பற்றி பேசிக்கொண்டே இருந்தால், என் புருஷன் மீன் பிடிக்க போகிறாராக்கும், வேட்டையாடப் போகிறாரா? அப்பா ஒன்றும் பேசவே இல்லை. எங்கள் வீடு ஆற்றுக்கு 1 மைல் தான் தூரத்தில் தான் இருந்தது. ஆறு ஆழமாக இருந்தது. அக்கறையை கூட பார்க்க முடியாதபடி அகலமாக இருந்தது. அந்த படகு வீட்டுக்கு வந்த நாளை என்னால் மறக்கவே முடியாது. அப்பா மகிழ்ச்சியையோ வேறு எதுவும் உணர்ச்சியோ காட்டிக்கொள்ளவில்லை. எப்போதும் போல தன் தொப்பியை அணிந்து கொண்டு எங்களிடம் விடைபெற்றுக் கொண்டார். உணவோ வேறு எதுவும் மூட்டையோ எடுத்துக்கொள்ளவில்லை. அம்மா கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணுவாள் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் அப்படி ஒன்றும் நடக்கவில்லை. அவள் முகம் வெளுகி கிடந்தது. உதட்டை கடித்து கொண்டால் அவள் சொன்னது இவ்வளவுதான், போனால் போய்க்கொலை, திரும்பி வருகிற யோசனையே வேண்டாம். அப்பா பதில் அளிக்கவில்லை. என்னை மென்மையாய் பார்த்தவர் தன்னுடன் வர சைகை செய்தார். அம்மாவின் கோபம் எண்ணி பயப்பட்டாலும் ஆவலுடன் அவள் சொன்னபடி கேட்டேன். ஆற்றை நோக்கி இணைந்தவன் நடக்கலானும் துணிச்சலும் தொழிற்சியும் தரும்ப என்னையும் கூட்டி போகிறாய் இல்லையா என்று கேட்டேன். என்னை வெறுமை பார்த்தவர் கையை உயர்த்தி என்னை வாழ்த்துவது போல சைகை செய்தவர் சைகையிலேயே என்னை திரும்பி போகச் சொன்னார். திரும்பி போகிறவன் போல நடந்தவன் அவர் திரும்பியதும் ஒரு புதரில் மறைந்து கொண்டு அவர் என்ன செய்கிறார் என்று பார்த்தேன். அப்பா படகுக்குள் இறங்கி ஓட்டிச் சென்று விட்டார். அதன் நிழல் ஒரு முதலையைப் போல நீரில் நழுவிச் சென்றது. அப்பா திரும்பி வரவில்லை. அவர் எங்கேயும் போய்விடவும் இல்லை. அங்கேயே நதியில் மிதந்தபடி அங்கும் இங்குமும் சென்றபடி இருந்தார். எல்லோருக்கும் ஒரே அருவறுப்பான வியப்பு. என்றும் நடக்க முடியாத ஒன்று இது. எங்கள் உறவினர், அண்டை வீட்டார், நண்பர்கள் எல்லோரும் வந்து இந்த நிகழ்வு பற்றி பேசினார்கள். அம்மாவுக்கு ஒரே லஜ்ஜை. மிக கொஞ்சமே பேசினால் அடக்கமாய் நடந்து கொண்டார். இதனால் எல்லோருமே யாரும் இதை சொல்லாவிடனும் அப்பாவுக்கு பைத்தியம் என்று முடிவு கட்டினார்கள். சிலர் மட்டும் ஏதோ பிரார்த்தனையை அப்பா நிறைவேற்றுகிறார் என்று சொன்னார்கள். ஏதாவது பயங்கர வியாதியோ குஷ்டமோ என்னவோ. அதனால் தான் குடும்பத்தின் மீது உள்ள அக்கறையினால் குடும்பத்தை விட்டு ஆனால் வெகு தூரம் சென்று விடாமல் இருக்கிறார் என்று குறிப்பிட்டார்கள். ஆற்றின் வழி சென்ற பயணிகளும் சரி, ஆற்றின் அருகில் வசித்தவர்களும் சரி, அப்பா கரையில் கால் பதிக்கவே இல்லை என்று தீர்மானமாக சொன்னார்கள். தனியாக குறிக்கோள் எதுவும் இல்லாத நாடாடி போல அவர் ஆற்றில் அங்கும் இங்கும் சென்றவாறு இருந்தார். அம்மாவும் உறவினர்களும் படகில் அவர் உணவை மறைத்து வைத்திருக்க வேண்டும் என்று அபிப்பிராயப்பட்டார்கள். உணவு முடிந்து போனவுடன் திரும்பியே ஆக வேண்டும் என்று சொன்னார்கள். அல்லது வேறெங்காவது போய் தொலைந்தால் மரியாதையாக மிஞ்சும். உண்மைக்கு வெகு தொலைவானது இந்த அபிப்பிராயம். அப்பாவுக்கு ஒரு ரகசிய உணவு விநியோகம் இருந்தது. நான் தினமும் உணவை திருடி கொண்டு போய் கொடுத்தேன். அவர் சென்று விட்டிருந்த முதல் நாள் இரவு நாங்கள்லாம் கரையில் தீ முட்டி பிரார்த்தனை செய்தோம். அவரையும் கூப்பிட்டோம். நான் மிக துயருற்று அவருக்கு வேறு ஏதும் செய்ய வேண்டும் என எண்ணினேன். மறுநாள் சோழ ரொட்டி ஒரு துண்டும் வாழைப்பழம் ஒரு சீப்பும் கருப்பட்டியும் கொண்டு போனேன். மணிக்கணக்கில் பொறுமை இழந்து காத்திருந்தேன். தூரத்தில் ஒரு படகு நீரில் நழுவி வர கண்டேன். அப்பா படகடியில் உட்கார்ந்திருந்தார். என்னை பார்த்தார். ஆனால் எனக்கு சைகையும் காட்டவில்லை. என் அருகில் வரவும் இல்லை. அவருக்கு உணவை காட்டி விட்டு ஒரு குழியில் கரையோரம் வைத்தேன். அந்த குழியில் மிருகங்களுக்கு தப்பி மழைக்கு தப்பி உணவு பாதுகாப்பாக இருக்கும். தினமும் நான் இதை செய்தேன். பிற்பாடுதான் அம்மாவுக்கும் இது தெரிந்திருந்தது என்பதையும் நான் சுலபமாக திருடக்கூடிய இடத்தில் உணவை வைத்தவளும் அவள்தான் என்று புரிந்து கொண்டேன். காட்டிக்குள்ளா விரும்பிடுன்னு அவளுக்கும் இலகி மனம்தான். காட்டிக்கொள்ள விரும்பாவிடனும் அவளுக்கு இளகிய மனம்தான். அம்மா அவள் சகோதரனை அழைத்து வந்து வயல் வேலை உதவிக்கும் வியாபார உதவிக்கும் வைத்துக் கொண்டார். ஆசிரியர் ஒருவரை அமர்த்தி எங்களை வீட்டில் பாடம் பயிலச் செய்தார். அவள் கேட்டுக்கொண்டபடி ஒரு நாள் பாதிரியார் தன் அங்கிகளை எல்லாம் அணிந்து கொண்டு கரைக்கு சென்று என் அப்பாவை பீடித்திருந்த
பேயை ஓட்ட முயன்றார். அவர் அப்பாவை பார்த்து இந்த பாவகரமான பிடிவாதத்தை விட்டு உன்படி கத்தினார். இன்னொரு நாள் இரண்டு போர் வீரர்களை கூட்டிக் கொண்டு போய் அவரை பயமுறுத்த முயற்சி செய்தார். ஒன்றும் பயனில்லை, தூரமாய் போய் விடுவார், பார்க்க கூட முடியாது. அவர் யாருக்கும் பதில் சொல்லவில்லை, யாரும் அவரை நெருங்க முடியவில்லை. பத்திரிகைக்காரர்கள் படகில் வந்து அவரை படமெடுக்க வந்தபோது விலகி வேறு திசையில் போய்விட்டார். அந்த பகுதியெல்லாம் அவருக்கு மிக தெரிந்த பகுதி. மற்றவர்களுக்கு அதில் சென்றால் எப்படி மீள்வது என்று தெரியாது. புதர் மண்டி அந்த ஆற்றுப்பகுதியில் பாசிகளும் நீர் தாவரங்களும் சூழ அவர் பாதுகாப்பாக இருந்தார். அவர் ஆற்றில் வசிப்பதற்கு நாங்கள் பழகிக்கொள்ளத்தான் வேண்டும், ஆனால் எங்களால் பழகிக்கொள்ள இயலவில்லை, எப்போதுமே எங்களால் முடியவில்லை. என் ஒருவனுக்கு தான் என் அப்பாவுக்கு என்ன வேண்டும் என்ன வேண்டியதில்லை என்று கொஞ்சம் புரிந்தது என நினைத்தேன். எப்படி கஷ்டத்தை தாங்கி கொண்டார் என்பதுதான் எனக்கு புரியவில்லை. இரவும் பகலும் வெயிலிலும் மழையிலும் உஷ்ணத்திலும் கடுங்குளிர் காற்றிலும் வெறுமே ஒரு பழைய தொப்பியும் மாட்டு துணி கொஞ்சமே கொண்டு வாரம் கழிய மாதம் கழிய வருடம் கழிய வீணாய் வெறுமையாய் கழியும் வாழ்க்கை வெற்றி கருதாமல் கரையிலோ புள்ளிலோ ஆற்று நடு தீவிலோ அவர் கால் பதிக்கவே இல்லை. தூங்க வேண்டிய பொழுதில் ஏதோ ஒரு கரையோர மரத்தில் படகை கட்டி இருப்பார் என்பதில் சந்தேகமில்லை. அவர் நெருப்பு பற்ற வைக்கவும் இல்லை, டார்ச் லைட்டும் எடுத்துக்கொண்டார் உயிர் வாழ. டார்ச் லைட்டும் அவரிடம் இல்லை. நான் குழிவான கல்லில் விட்டு சென்ற உணவிலும் அவர் சிறிதளவே எடுத்துக்கொண்டார். உயிர் வாழ அது போதுமானதில்லைதான். அவர் உடல் நலம் எப்படி இருக்கும்? துடுப்பு போடவும் படகை வலிக்கவும் பலம் தேவைப்படுமே. வருட வருடம் வருகிற பெருவெள்ளத்தில் பல ஆபத்தான பொருட்கள் செத்த மிருகங்கள் மரக்கிளைகள் போன்றவை இழுத்து வரப்படுமே. அவற்றில் படகு மோதிவிடாமல் எப்படி தப்பினார்? யாருடனும் அவர் பேசவில்லை, நாங்களும் அவரை பற்றி பேசவில்லை. ஆனால் எங்கள் எண்ணத்தில் அவர் இருந்தார். அவர் நினைவை எங்கள் மனங்களில் இருந்து அகற்ற முடியவில்லை. சிறு பொழுது அவர் நினைவில்லாமல் இருக்க நேர்ந்தால் ஏதோ பய உணர்ச்சி தாக்க மீண்டும் விழித்தெழுந்தது போல் அவர் நினைவு மனதில் படரும். என் சகோதரிக்கு கல்யாணம் ஆயிற்று, ஆனால் கல்யாண விழாவை அம்மா விரும்பவில்லை. அது சோகமாக இருந்தது. ஏனென்றால் சுவையான உணவு சாப்பிடும் போதெல்லாம் நாங்கள் அவரை நினைத்து கொள்வோம். புயல் பொழுதுகளில் பாதுகாப்பாக எங்கள் படுக்கையில் நாங்கள் சுருண்டு கொண்டிருந்த போது அவரை நினைத்தோம். எங்கே தனியாக எந்த பாதுகாப்பும் இல்லாமல் வெறும் கையால் அவர் படகை எப்படி சமாளிப்பார்? எப்போதாவது யாராவது சொல்வார்கள், நான் அப்பா மாதிரி நடைமுறை பாவனையில் இருப்பேனாம். ஆனால் இப்போது அவர் முடியும் வளர்ந்து நகமெல்லாம் வளர்ந்து கிடக்கும். அவரை ஒல்லியாக நோய்வாய்ப்பட்டவராக வெயிலில் கருத்து போனவராக நான் கற்பனை செய்து கொண்டேன். சில சமயம் அவருக்கு நான் உடைகளை வீட்டு வந்தாலும் அவரை அரை நிர்வாணமாய்த்தான் என்னால் கற்பனை செய்ய முடிந்தது. எங்களை பற்றி அவர் கவலைப்பட்டவராகவே தெரியவில்லை. இருந்தாலும் அவர் மீது மதிப்பும் அன்பும் நான் கொண்டிருந்தேன். என் நல்ல காரியம் எதையேனும் யாராவது புகழ்ந்தால் என் அப்பா தான் இப்படி நடந்து கொள்ள சொல்லிக் கொடுத்தார் என்று கூறலானே. அது நிஜமல்ல என்றாலும் உண்மையானது ஒரு பொய். எங்களை பற்றி கவலைப்படாதவர் ஏன் எங்களை சுற்றியே வந்து கொண்டிருந்தார்? எங்களை பார்க்க முடியாதபடி, நாங்கள் பார்க்க முடியாதபடி ஏன் அவர் ஆற்றின் வேறு இடங்களுக்கு போகவில்லை? அவருக்குத்தான் வெளிச்சம். என் சகோதரிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அப்பாவுக்கு அவருடைய பேரப்பிள்ளை காட்ட வேண்டும் என்று அவள் மிக விருப்பப்பட்டார். ஒரு அழகான நாள் பொழுதில் நாங்கள் கரைக்கு சென்றோம். என் சகோதரி தன் திருமண உடையான அழகிய வெள்ளை நீலங்கியில் இருந்தார். தன் குழந்தையை உயர் தூக்கினால் அப்பாவுக்காக குரல் கொடுத்து காத்திருந்தால் அப்பா தென்படவில்லை. அவள் அழுதால் நாங்களும் அவளுடன் சேர்ந்து ஒருவர் மற்றவரை அழைத்தபடி அழுதோம். என் சகோதரியும் அவள் கணவனும் வெகு தூரம் சென்று வசிக்கலானார்கள். என் சகோதரன் நகரத்துக்கு போய்விட்டான். காலங்கள் துரித கதியில் புலப்படாமலே மாறின. அம்மாவும் அங்கிருந்து சென்று விட்டாள். அவளுக்கு வயதாகிவிட்டது. அவள் மகளுடன் வசிக்கப் போய்விட்டாள். நான் மட்டும் பின்தங்கியிருந்தேன். திருமணம் பற்றி என்னால் யோசிக்க கூட முடியவில்லை. என் வாழ்க்கையில் நான் செய்தே ஆக வேண்டிய காரியங்களுக்காக நான் அப்படியே இருக்க வேண்டியதாயிற்று. தனியாய் அங்கும் இங்கும் போய் வந்து கொண்டிருந்த அப்பாவுக்கு நான் தேவை, அவருக்கு நான் தேவை என்று எனக்கு தெரியும். ஏன் இப்படி செய்கிறார் என்று என்னிடம் அவர் சொல்லாவிடனும் கூட அவருக்கு தெரிந்தவர்களிடம் மந்தாடி கேட்டுக்கொண்ட போது அவர்கள் படகு செய்தவனுக்குத்தான் அந்த காரணம் தெரியும் என்று சொல்கிறார்கள். அவன் இப்போது செத்து போய்விட்டான். மற்றவர்களுக்கு தெரியவில்லை அல்லது நினைவில்லை. மழை வழுத்து பெய்கிற வேளையில் முட்டாள்தனமாக என் அப்பா நோவாமல் வெள்ள ஏற்பாட்டிற்காக புது படகை செய்தார் என்று சிலர் சொல்ல கேட்டிருந்தேன். எனினும் என் அப்பாவை நான் குறை சொல்லவில்லை. என் முடியும் நரைக்க தொடங்கிவிட்டது. எனக்கு சொல்லவிருந்ததெல்லாம் சோகமான விஷயங்கள் தான். என் தவறு என்ன, குற்றம் என்ன? என் அப்பா என்னை விட்டு பிரிந்த போதும் அவர் பிரிவு என்னை விட்டு பிரியாமல் எப்போதுமாக ஆறு எனக்கு வயதாகி கொண்டு வந்தது. வாழ்க்கை தட்டு தடுமாறி, கூடவே நோய்களும் பயங்களும், மூட்டு வலி வேறு. அவருக்கு ஏன் இதை செய்கிறார் அவர்? அவருக்கும் ரொம்ப கஷ்டமாய்த்தான் இருக்கும். அவருக்கும் வயதாகிவிட்டது. அவர் பலம் குறைந்த போது படகு தள்ளாடி மூழ்கிவிட்டார், இல்லை நீரோட்டத்தில் போய்விட்டார். வேகமாய் நீரோட்டத்தில் போய் நீர்வீழ்ச்சியில் கவிழ்ந்து விட்டால் எனக்கு இதயமெல்லாம் இந்த எண்ணம் அழுத்தியது. அவர் அங்கே இருந்தார், எனக்கு மன அமைதியே போய்விட்டார். என்ன குற்றம் எனது என்று தெரியாமலே
ஆராகாயமா என்னுள் ஒரு வலி. வேறு மாதிரியாய் விஷயங்கள் நடந்திருக்கும் எனில் எனக்கு இதன் காரணமும் தெரிந்திருக்கும். எனக்கு ஒரு மாதிரி ஊகமாய் தவறு என்ன என்று தெரிந்தது. சொல்லியே ஆக வேண்டும், எனக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா, இல்லை எங்கள் வீட்டில் அந்த வார்த்தையை மட்டும் யாரும் உச்சரித்ததில்லை. இவ்வளவு வருடங்களாகியும் யாரும் யாரையும் பைத்தியம் என்று மட்டும் சொன்னதில்லை. ஏனென்றால் யாரும் பைத்தியமில்லை. ஒருவேளை எல்லோருமே பைத்தியமோ என்னவோ, நான் செய்ததெல்லாம் இவ்வளவுதான். அங்கே போய் அவர் பார்க்கும்படியாக என் கைக்குட்டை அசைத்தேன், அமைதி காத்தேன், காத்திருந்தேன். கடைசியில் அவர் தூரத்தில் மெல்ல மெல்ல அருகில் படகில் ஒரு தெளிவற்ற உருவமாய் தெரிய கண்டேன். அவரை நிறைய தரம் கூப்பிட்டேன். அவரிடம் சொல்ல விருந்ததை மரியாதையான குரலில் சத்தியம் செய்வன் போல் சொன்னேன். முடிந்த அளவு குரலை உயர்த்தி சூறினேன். அப்பா, ரொம்ப காலமாய் பண்ணி கொண்டிருக்கிறாய், திரும்பி வா. இனிமேல் இதை பண்ண வேண்டாம், திரும்பி வா. உனக்கு பதில் நான் வேண்டுமானால் போகிறேன், வேண்டுமானால் இப்போது, எப்பொழுது வேண்டுமானால் நான் படகில் ஏறுவேன், உன்னிடத்தில் நான் இருப்பேன். இதை சொன்னபோது என் இதயம் திடமாய் துடித்தது. அவர் சொன்னதை கேட்டார். எழுந்து நின்றார். துடுப்பை வலித்து என் பக்கமாக படகை செலுத்தினார். என் சொல்படி நடப்பார். திடாரென்று எனக்கு உள்ளூர நடுக்கம். பல பல வருடங்களுக்கு பின்னர் முதல் முறையாக கையை உயர்த்தி அசைத்தார். என்னால் முடியவில்லை. கலவரம் தாக்க என் மீசலுக்கு ஓடினேன். பைத்தியகாரன் போல் ஓடினேன். ஏதோ இன்னொரு உலகத்திலிருந்து வருவோராய் அவர் தோற்றம் கொண்டார். நான் மன்னிப்பு கேட்டு கெஞ்சுகிறேன், மன்றாடுகிறேன், மன்றாடுகிறேன். பெரும் பயம் தாக்குவது போல உடம்பெல்லாம் வியர்த்து ஒழுகியது. நான் நோய்வாய்ப்பட்டேன். அவரை அதற்கு பின் யாரும் பார்க்கவும் இல்லை, அவரை பற்றி கேள்விப்படவும் இல்லை. இப்படி ஒரு தோல்விக்கு பின் என்னை மனிதன் என்று கூற தகுமோ? இருக்கவே லாய்க்கில்லாதவன், மௌனம் கொள்ள வேண்டியவன். ஆனால் தாமதமாகிவிட்டது. பாலைவனங்களிலும் குறிப்பே இல்லாத பரப்புகளிலும் என் வாழ்நாள் கழியும். அது வெகு நாட்களும் இராது என்று தோன்றியது. ஆனால் மரணம் வருகையில் என்னை ஒரு சிறு படகில் இரு நெடுங்கரைகளுக்கு இடையில் வற்றாத தண்ணீர் மேல் போட்டு விடுங்கள். நான் ஆற்றில் எண்ணெய் இழந்து ஆற்றினுள் ஆறு